நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய், வெல்கம் டு ஆனந்த் ராக் ஸ்டார் பிளாக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பிளாக்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, தம்பியும் பார்த்துருப்பீங்க, தனியாக இருக்குங்க. ஃபுட் பிளாக் தான் அது, ஒரு டேஸ்டியான ஒரு எம்மியான கோயம்புத்தூரில் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு ஃபுட்டு. மீன்ஸ் அட்டின்னு சொல்லி க்ளவ் கிச்சன் ஒன்று இருக்குது. அதில் ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், அதில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு. அதுக்கான டைம் இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ வாங்க பிளாக் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரியே பார்சல் வந்துருச்சு. ஓகே, பிரிச்சிடலாம், பார்த்துடலாமா? ஒரு நிமிஷம். ஸ்மெல் வருது. ஓகே, லெட்ஸ் டு அன்பாக்சிங். சில்லி சிக்கன், இதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பார்சல். ஐ திங்க் ஸ்டோரும் நினைக்கிறேன், ஸ்டோரும் நினைக்கிறேன். அவ்வளோதான் பாக்ஸ். ஒரு குட்டி குலோப் ஜாமுன், கரெக்டாகவே இருக்கு. Thank you.
வீடியோவில் பார்க்குறது ஸ்டோர் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்பிடாது கொஞ்சம் மொத்தம். ஃபிஷ்ஷில் வந்து மசாலா சரி மசாலா சரியாக ஒட்டலை, ஆனால் வந்து ஃபிஷ் நல்லா வந்திருக்கு. உடம்பு தான் ஒன்னு டெஸ்ட். இந்த கபாலி படத்தில் தலைவர் சொல்லுவார்ல, ஒன்னு டெஸ்ட் அந்த மாதிரி. போன்லெஸ் சிக்கன் சூப்பராக ரூபாய்க்கு எப்போ இருக்குமோ நினச்சேன். பொறுத்து டிசண்டாக சாப்பிடலாம். ரைஸ்
ரீசனபிள் ப்ரைஸ் தான். சிக்கன் சூப்பராக வந்துருக்கு. சவுக்கு சவுக்கும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட்டு டஸ்ட்டு மீட் பண்ணுவேன் பாய். நெக்ஸ்ட்டு ரஸ்ட்டு போவோம். எப்படி இருக்கு பாப்பா? வீட்டு சாப்பிட்ற மிஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் இங்கே ட்ரை பண்ணி பாருங்க, செமையாக இருக்கு. எங்கள் அம்மா வைக்கிற மாதிரியே இருக்கு ரசம். சூப்பராக சீக்கிரம் ஆர்டர் பண்ணி சண்டே என்ஜாய் பண்ணுங்க. தனியாக இருந்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சாப்பாடோட சொன்னேன். தக்காளி ரசம் நீங்கள் சான்ஸ் இல்லை அந்த அளவுக்கு. ஓகே, நான் ரசம் ஃபினிஷ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் உங்களை ஸ்வீட் இருந்தாங்கன்னு சொன்னீங்க. பாய். ஹாய். வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மீன் சட்டி குழம்புலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஸ்வீட் என்னங்க வாயில் வைக்கிறதே தெரியல, அப்படி கரையுது. ஓகே பாய். ஹே ஹாய், வெல்கம் டு ஆந்திராக் ஸ்டார் பிளாக். உண்மையில் சொல்கிறேங்க, பேச்சுலர்ஸ் யாராவது ஊரை விட்டு இங்கே வந்திருந்து
அம்மா சமையல் மிஸ் பண்ணுறேன், ஒய்ஃப் சமையல் மிஸ் பண்ணுறேன், சிஸ்டர் சமையல்ஸ்லாம் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களா இதை சாப்பிடுங்க, செமையாக இருக்குது. ஒர்த்து. நான் மினி காம்போ தான் புக் பண்ணியிருந்தேன், 1% வர மாதிரி. சாப்பாடு எல்லாமே சூப்பர். குழம்பு அல்டிமேட்டு, ரசம் ஓகே ஓகே மீன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த மீன் வறுவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா மசாலா அதில் ஒட்டவே இல்லை, பட்டு நல்லா குக்காக இருந்தது, சூப்பராக இருந்திருந்தது. இந்த கடற்கரையெல்லாம் மீன் சுட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருந்தது. சாப்பாடு நல்லாவே வெந்திருந்தது. இந்த ரைஸ் மாதிரிலாம் இல்லாமல் நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக குக் பண்ணியிருந்தாங்க. குழம்பு தான் அல்டிமேட்டு, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சூப்பராக இருந்தது. ஸ்வீட்டு அதே மாதிரி குலாப் ஜாமுன் கொடுத்துருந்தாங்க, அது வேறு லெவல். குலாப் ஜாமுன்லாம் வேறு லெவல். அப்படியே உள்ளே போட்டு சொல்லியிருப்பேன், நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது மெல்றதே தெரில, அப்படியே கரையுது அப்படின்ட்டு. ஹோலாக அதாவது மொத்தமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து. 300 கொடுத்து சாப்பிட்றோமே அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாமல் நீங்கள் பார்ட்டிக்கு புக் பண்ணிங்களா, வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதை புக் பண்ணி கொடுங்க வீட்டில். ஐயா ராசா டெய்லியுமே இந்த மாதிரி புக் பண்ணியான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. அந்தளவுக்கு ஃபுட் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையில் ஃபுட்டு சூப்பராக இருக்குண்ணா, தேங்க்ஸ். நான் ஒரு வந்துட்டே இருந்தேன் என் ஃபுட்டு எப்படி இருக்குமோ, எப்படி இருக்கும் க்ளப் கிச்சனில் எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ஒர்த்து, ஒர்த்து செம ஒர்த்து, நல்லா ரேட்டு ரீசனபுளாக தான் இருந்தது. லிஸ்டெல்லாம் கீழே போடுறேன் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். முடிஞ்சால் எனக்கு கொடுத்த அந்த மெனு கார்டை இங்கே போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே பாய். இதே மாதிரி நிறையா ப்ளாக்ஸ் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் ப்ரௌட்லி சே தட் ஐ எம் எ வீல்சேர் பர்சன். பாய். சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், என்னது சில்லி சிக்கன் சொல்லணும், சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே குக் பண்ணியிருந்தாங்க, மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. போன்லெஸ் நினைக்கிறேன், நல்லா ஒர்த்து. ஓகே பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.